வணக்கம் பிக்சார்ஸ் மக்களே, எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கூப்பாச்சி கோட்டை ஏரிக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து நிற்கிறோம். 2 or 3 days பிஃபோர் நான் வந்து இந்த கூப்பாச்சி கோட்டை ஏரி பற்றி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அப்போ வந்து நான் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஏரிக்கு ஆப்போசிட்டில் ஒரு யுவராஜ் ஃபிஷ் ஃபார்ம் வந்து ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை இந்த ஃபிஷ் ஃபார்மோட ஓனர் வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து கால் பண்ணார். கால் பண்ணி, ப்ரோ நம்ம வீடியோவில் வந்து இது காட்டியிருக்கீங்க, நம்மளோட ஃபிஷ் ஃபார்ம் வந்து காட்டியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் ப்ரோ அப்படின்னு சொன்னார். நான் என்ன பண்ணேன், நீங்கள் ஒரு நாள் நம்ம ஃபார்முக்கு வந்து விசிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி பிளானே வந்து ஏரி எடுத்துகிட்டு உங்கள் ஃபார்ம் எடுத்துகிட்டு போகிறது தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள் ஃபார்ம் போட்டிருக்கு அப்படிங்கிறத நான் எடுக்கலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து மீன் குஞ்சு வந்து வரும்போது நான் சொல்கிறேன், அதை விடும்போது நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டாக இருக்கும், புதுசாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து சண்டே, வெளியூர்லேருந்து இந்த மீன் குஞ்சு வருது, நம்ம வந்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். சரி ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி வந்து விசிட் பண்ணி அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ உள்ளே போகலாம், அவங்க எங்கேருந்து வந்து மீன் குஞ்சு எடுத்து வந்திருக்காங்கிறத நம்ம வந்து கேட்போம். ஸோ மீன் குஞ்சு வந்து எப்படி விடுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அந்த ஃபார்மை பற்றின டீட்டெயில்ஸு, ப்ரைஸ் என்னென்ன, எப்படி சேல் பண்ணுறாங்க, எல்லா விவரத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை வந்து பிடிச்சி பார்த்து அதை வந்து எந்தெந்த சைஸில் வந்து வளருது, இவங்கள்ட்ட லாஸ்ட்டு சைஸ் எந்த அளவுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ உள்ளே போயிட்டு என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத என் கூடயே வந்து நீங்களும் வந்து பாருங்கள். லெட்ஸ் கோயின். வணக்கம், எனது பேர் எஸ் ஜெகதீசன், கூப்பாச்சிக்கோட்டை. கூப்பாச்சிக்கோட்டை ஏரிக்கிற அருகில் இருக்கிற மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கிற மீன் பண்ணை, இப்போது யுவராஜ் மீன் பண்ணனு வச்சுருக்கோம். இதை வந்து ஆரம்பிக்கிறப்போ 1994 ஆரம்பித்தது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே ஓட்டிக்கிட்டு இருக்கோம். முதல்ல மீன் ஊற்றிக்கிட்டு இருந்தோம். 2006-2007 ஒரு 35 ரூபா ஒரு கிலோ விற்றுது. அப்போயே ஒரு 3.5 ரூபாய்க்கு ஒரு கிலோ மாட்டு பொங்கல் அன்றைக்கி 3.5 ரூபாய்க்கு விற்போம். அப்புறம் இடர்பாடுகள் வந்து கொஞ்சம் அந்த கரண்ட் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை எல்லாம் வந்ததுனால தொடர்ந்து அது கோடையில் வந்து மீன் விடுறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தது. அப்புறம் இடையில இறால் விடுவோம்னு கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம், அப்பவும் வாட்டர் பிரச்சனை இருந்தது, அதனால் அதை செய்ய முடியலை. இப்போது என் பையன் யுவராஜ் வந்து யுவராஜ் மீன் பண்ணங்கிற இடத்துல குஞ்சு வளர்த்துக்கிட்டு இருக்காப்புல, வந்து குஞ்சு வளர்த்து வளர்த்து மதுரை நாகர்கோயில் எங்கும் மீன் குஞ்சு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எதுவும் பெரிய மீன் இப்போ விற்பனையை நிறுத்தி வச்சுட்டு இப்போ சின்ன குஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இடையில எல்லாம் இருக்கிற மீனை விட்டு போன மீனை ஏதாவது ஒன்று ரெண்டு பெரிய மீனும் இருக்கும். இன்றைக்கி எங்களை இன்வைட் பண்ணதே இந்த மீன் குஞ்சு விடுறதை பார்க்கறதுக்கு தான். நேரில் இன்றைக்கி வந்து 15 லட்சம் குஞ்சு கிட்டே வந்துருக்குல்ல, 15 லட்சம் மீன் குஞ்சு வந்து வந்திருக்கு, பேக் பண்ணி வந்திருக்குது. இப்படி வந்து மீன் குஞ்சு வருமா அப்படின்னு நீங்கள் வந்து ஆச்சரியப்படுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து அப்படியே உள்ளே போய் நம்ம இவங்களோட சேர்ந்து இந்த ப்ராசஸை வந்து பார்க்கலாம். சார் ஓகேமா? ஆக்சுவலாக இதுதான் வந்து இந்த பாக்ஸஸ், அதாவது இந்த மீன் குஞ்சு சொன்னால அந்த குஞ்சுக்கான பாக்ஸஸ் இது பாருங்கள். இந்த ஒரு பாக்ஸில் 1 லட்சம் மீன் குஞ்சு இருக்கும். இந்த ஒரு பாக்ஸில் 15 லட்சம் மீன் குஞ்சு வந்து இந்த பாக்ஸஸில் இருக்குது. இவங்க வந்து விடுறத நம்ம வந்து ட்ரோன் விட்டு கவர் பண்ணுறதுக்காக தான் நான் ட்ரோன் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மற்ற ஷார்ட்ஸு, மற்ற விவரம் இது எல்லாத்தையுமே வந்து ப்ரோட்ட அப்படியே கேட்போம். விட விட எத்தனை ஏக்கரில் ப்ரோ இருக்குது இது? ப்ரோ 6 ஏக்கர் சொச்சம் ப்ரோ. இது என்னென்ன மீன் வெரைட்டிஸ் வந்து விடுறீங்க? இவ்வளோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பெரிய மீன் தான் ப்ரோ வளர்த்தோம். கட்லா, ரோகு, மிருகால், புல்கெண்டை, சிசி எல்லாம் கலந்து வளர்த்தோம். வளர்த்து பொங்கலுக்கு அப்புறம் பெரிய பெரிய ஆர்டர் வரும், 100 கிலோ 200 கிலோ வரும், அது மாதிரி கொடுத்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் மீன் குஞ்சு பண்ணலான்னு ஒரு இது பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ப்ரோ இப்போ வந்து மீன் குஞ்சு தான் ப்ரோ பண்ணிகிட்ருக்கேன். 2 வருஷம் புதுசாக எடுத்து வளர்க்குறது, இந்த கண் இமை அளவுக்கு தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த குளம் பார்த்தீங்கன்னா, இது வந்து 70 குழி. இதில் வந்து 6 லட்சம் வரையும் முட்டை குஞ்சு விடலாம். முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்து சுண்ணாம்பெல்லாம் அடித்து குளத்தெல்லாம் ரெடி பண்ணியிருப்போம். ரெடி பண்ணிட்டு அப்புறம் தண்ணி விட்டு கடலை புண்ணா கரைச்சி விட்டு ஒரு 4-5 கிலோ கரைச்சி விட்டு அதுக்கப்புறம் அந்த முட்டை குஞ்சு விடுவோம். விட்டு கரெக்டாக ஒரு 15 நாளில் ஒரு 1/2 இன்ச் வந்துடும். 15 நாளில் 1/2 இன்ச் வந்துடும். ஓகே. 1 மாதத்தில் 1 இன்ச் வந்துடும். 1 மாதத்தில் 1 இன்ச். அந்த 1 இன்ச் வந்ததுமே நம்ம விற்க ஆரம்பிச்சிடணும். பெரிய பெரிய பண்ணைக்காரங்களை நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம். மதுரை பெரிய பெரிய மீன் பண்ணை எல்லாம் 20 ஏக்கர் 30 ஏக்கர் உள்ள மீன் பண்ணெல்லாம் நம்ம கான்டாக்ட் இருக்கு. அவங்கள்ட்ட வந்து மொத்தமாக 1 லட்சம் குஞ்சு அது மாதிரி 70 பைசா 80 பைசா கொடுத்துருவோம். ஒரு குஞ்சு வந்து 70 பைசா, ஒரு குஞ்சு வந்து 1 இன்ச் குஞ்சு வந்து 70 பைசா 80 பைசா. அது கட்லாவும் புல்கண்டையும் நல்லா ரேட்டு போகும் ப்ரோ. ரோகு, சிசி அதெல்லாம் கொஞ்சம் ஆவரேஜாக 50 பைசா 60 பைசா அது மாதிரி பண்ண மாதிரி. ஆமாம். நம்ம ஃபார்மில் இப்போ எத்தனை குளம் இருக்குது? மொத்தம் வந்து 10 குளத்துக்கிட்ட இருக்குது ப்ரோ. நீங்கள் ஒரு குஞ்சு வாங்கினீங்கன்னா அது ஒரு வேரியண்ட் தான் எல்லாத்துலேயும் விடுவீங்களா? இல்லை ப்ரோ, நான் இப்போ வந்து பீப்புள்ஸுக்கு அதிகமாக நம்ம கொடுக்கறது இல்லை. இப்போ நான் பெரிய பெரிய பண்ணக்காரங்களுக்கு மட்டும் கொடுக்குறேன். எப்படின்னா அப்போ அவங்க கேட்பாங்க, எனக்கு வந்து 2 லட்சம் குஞ்சு கட்லா மட்டும் வேணும்பாங்க. அதனால நம்ம கட்லா மட்டும் ஒரு 30 லட்சம் 40 லட்சம் விட்டுருவோம். விட்டு அதில் 2 லட்சம் குஞ்சு உங்களுக்கு கொடுப்போம். ஏதாவது மிச்சம் மீதி சொச்சம் இருக்கிறது, ஸ்டாக் சைஸாக வர்றது, ஸ்டாக் சைஸ்னால் இவ்வளோ பெருசு இருக்கும் ப்ரோ, 100 கிராம் இருக்கும். அது வந்து மிச்சமாக இருக்கிறது எல்லாமே கலந்து வச்சுருப்போம். எல்லா குஞ்சையும் ஏற்றி விட்டதுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு சைஸுக்கு வச்சு அதை பீப்புள்ஸ் கொடுப்போம்.
பக்கத்துல உள்ள கிராமங்கள்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க. வந்து 1000 குஞ்சு அது மாதிரி வாங்கிட்டு போவாங்க. ரொம்ப பொடுசான ஒரு குஞ்சு. ஆமா, அதை நீங்க அந்த குளத்துக்குள்ள விடுறதுக்கு முன்னாடி இதை நீங்க எப்படி சீசன் பண்ணுவீங்க குளத்தை? அதாவது எப்படி பதப்படுத்துவீங்க அந்த குஞ்சு வந்து இதுல போய் தாக்கு பிடிக்கிறதுக்கு? தண்ணியை ஃபுல்லா இறைச்சிருவோம் ப்ரோ. தண்ணியை ஃபுல்லா இறைச்சிருவோம். இறைச்சிட்டு காய விட்டுருவோம். வெயில் நல்லா படுற மாதிரி, காத்து நல்லா படுற மாதிரி காய விட்டுருவோம். விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஒரு 1.5 அடி ஏத்திப்போம். சுண்ணாம்பு கிழிஞ்சல் சுண்ணாம்ப ஒரு 15 கிலோ கிட்ட கரைச்சி விட்ருவோம். கரைச்சி விட்டு அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு தண்ணியை ஃபுல்லாக ஏற்றுவோம். ஏற்றி விட்டு கடலை புண்ணாக்கு ஒரு 4 கிலோ கரைச்சி விட்டு அப்புறம் முட்டை குஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு நம்ம நீங்கள் விட போகிறது வந்து ஒரு 15 லட்சம் குஞ்சு ப்ரோ கட்டலா. இப்போ இது வந்து உங்களுக்கு எஃபிஷியண்டாக எவ்வளோ வெளியில் வரும் அவுட்புட்டா? இது ஆமாம் ப்ரோ. இப்போ வந்து ப்ரோ எனக்கு போன வாட்டி நான் கட்டலா விட்டப்போ ப்ரோ 2 லட்சம் விட்டேன் ப்ரோ. அதில் வந்து 2 லட்சம் குஞ்சு விட்டேன் ப்ரோ. அதில் 1 லட்சத்துக்கு எனக்கு வந்து 25,000 ரெக்கார்ட் இருந்துச்சு ப்ரோ. 25,000 நஷ்டம் வர்றதுனாலும் போவாப்ல கீழ. அதுமாதிரி இதுக்கு வந்து சீசன் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது வந்து மழை கரெக்டாக மே மாதம் ஆரம்பிச்சிருவாங்க ப்ரோ. ஜூன்லேருந்து சீசன் தான் ப்ரோ. ஜூன்லேருந்து ஃபுல் சீசன் தான். ஓகே ஓகே. மோஸ்ட்லி வந்து மார்ச்லேயே புல்கண்டை கிடச்சிருது. கொல்கட்டால தான் கிடைக்கும். வாவல் மீன் சொல்லுவாங்களா, அதெல்லாம் வந்து கொல்கட்டால தான். ரோகு கட்டாலாம் இங்கே ஹேச்சரி பண்றாங்க. இங்கே நிறைய மீன் பண்ணையில பண்றாங்க. நம்ம தெரிஞ்ச மீன் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. அவங்களே இங்கே ஹேச்சரி பண்றாங்க. கொல்கட்டால ஏன் எடுக்கிறாங்கன்னா, ஒரு ஒரு தாய் மீன் பாத்தீங்கன்னா 6 கிலோ 7 கிலோ 8 கிலோ இருக்கும். அதனால ரெக்கவர் வந்து அதிகமா இருக்கும். இப்ப இங்கே நம்ம இதுல வந்து சில பேர் பண்றாங்க 6 கிலோ 7 கிலோ, சில மீன் எல்லாம் 3 கிலோ அது மாதிரி பண்றாங்களா, ரெக்கவர் இல்லை. ஆமா ப்ரோ. நம்ம இப்ப வந்து கொஞ்சம் பாக்ஸ்லாம் வந்திருக்கு. ஆமாம் ப்ரோ. நம்ம எடுத்து விட்டுலாம். எடுத்து விட்டுலாம் ப்ரோ. ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல? ஆ, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. அந்த வெயில் படாமல் அந்த கொஞ்சம் வந்து குளத்துக்குள்ளே ஓடணும். ஆமாம் ப்ரோ. ஆமாம் டாஸ்க்கு. ஸோ அப்படியே நம்ம வந்து போய் இவங்க கூட சேர்ந்து அந்த டாஸ்க்கை வந்து பார்ப்போம். பெட்ரோ விட இப்போ வந்து தனியாக ஒரு குளத்தில் கிட்டத்தட்ட வந்து 1, 2, 3, 4, 5 ஒரு 5 லட்சம் குஞ்சு வந்து விட போகிறாங்க. அதை வந்து க்ளோஸ்அப்பில் நம்ம வந்து எடுக்க போகிறோம். அவங்க கூடயே நின்று நம்ம வந்து இந்த குஞ்சியெல்லாம் எப்படி விடுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், பொட்டியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. அதுதான் வந்து இந்த மீன் குஞ்சு பொட்டி. ஃபஸ்ட்லேயே நம்ம காட்டணும்ல, அது இந்த குளத்துக்கு விடுறதுக்கு. அது தெரியுறீங்களா? இந்த குளம் வந்து ஆழம் ரொம்ப இருக்குது. அதில் அரை மட்டும்தான் இருக்கும். இது எவ்வளோ நாளாக பெருசாகும் இது? இது கரெக்டாக 1 மாசத்துல வந்து இந்த சைஸ் வந்துடும். 1 இன்ச் வந்துடும். இந்த தூசி தும்பட்டையெல்லாம் வந்து களைச்சி விட்டுக்கிறாங்க. வெயில் படாம தண்ணிக்குள்ள வச்சிடறது. இந்த கவர்ல கூட வெயில் படக்கூடாது. ஆக்சுவலா இதுல இருக்கிறது வந்து 3 நாள் குஞ்சு. அப்படியே பாத்தீங்க அப்படின்னா நம்ம இமையில இருக்கும் தெரியுமா அந்த முடி, அந்த அளவுக்கு தான் இருக்கு. அதுல இருக்கிற அந்த மீன் குஞ்சு பொறிச்சு 3 நாள் தான், ஜஸ்ட் 3 டேஸ். அதில் வந்து அப்படியே கொண்டு வந்து பாண்டிலே விட்டுறாங்க. அதுக்கு என்னென்ன சாப்பாடு கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா. கடலை புண்ணாக்கு வந்து தண்ணியில் கரைச்சி அப்படியே சுற்றி வந்து ஊற்றி விடுவாங்களாம். கொஞ்சம் ஒரு 7 நாள் கழித்து அதுக்கப்புறம் வந்து என்னமோ ஃபீட் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து அப்படியே க்ரோ ஆகுது. இதுதான் வந்து இந்த ப்ராசஸ்ஸு. பட் இந்த வெயிலில் கூட அவங்க காட்டலை. அந்த டக்கு டக்குன்னு பாக்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க, அங்கே உள்ளதுக்கு போடுறாங்க. அந்தளவுக்கு அந்த மீன் கொஞ்சம் வந்து சென்சிட்டிவ் பாருங்கள். அதே எடுத்து எடுத்து விட்டு விட்டுட்டு இந்த கவர்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் விடுறது அப்படியே குளம் ஃபுல்லாக போயிடும். குளம் பூரா போயிடுவாங்க. எங்கள் பாருங்கள், குளம் எவ்வளோ நல்ல லென்த்தான குளம் அது. அது ஃபுல்லாக அப்படியே வந்து போயிடுமா. இந்த கவரை பரட்டியும் அப்படியே கழுவிக்கிறீங்க. இது எல்லாம் கரெக்டாக வாஷ் பண்ணி எடுத்துடுறாங்க. அதில் நம்ம வந்து ஈஸியாக மீனை வாங்கி சாப்பிட்றோம். அதை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கல்ல. இதில் நமக்கு வந்து வளர்ந்த குஞ்சை பிடிச்சி காட்டுறதுக்காக அவங்க வந்து இறங்குறாங்க. இதில் வந்து 1 இன்ச் குஞ்சு, அதாவது அந்த நம்ம விட்டோம் இல்லையா, அதுலேருந்து வந்து 1 மாதம் கழித்து 1 இன்ச்சில் வந்து வளர்ந்துருக்குமா. அது வந்து இந்த குளத்தில் இருக்குது. அந்த குஞ்சு வந்து இப்போ நமக்கு வந்து பிடிச்சி காட்ட போகிறாங்க. அதுக்காக வலை போட்டிருக்காங்க. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அப்படி காமிங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலு. அங்கே வந்து 1 இன்ச் குஞ்சு பார்த்தோம். இது வந்து அதை விட பெருசாக நல்லா வளர்ந்ததான் அங்கே பிடிக்கிறாங்க. நம்ம பிடிக்கிற ப்ராசஸ் தான் வந்து நம்ம ஜூம் பண்ணி எடுக்கணும். உள்ளே இறங்க முடியாதுன்னு நினச்சோம், பட் இறங்கியே உள்ளே வந்து வந்தாச்சு. இது வரைக்குமே உங்களுக்கு வந்து குளம் தான்,
பட் இப்போ வந்து கரையாக இருக்குது. நான் அங்கே நின்று தான் பேசிகிட்டு இருந்தேன். பட் அப்படியே வந்து நான் இறங்கி பாதி குளத்துக்கு இந்த ஏரியாவுக்கு வந்துட்டேன் பாருங்க. சரி ஓனா இங்கே வந்தால் தான் விஷுவல் கரெக்டாக கிடைக்கும் அப்படின்னு வந்தாச்சு. இப்போ வந்து அந்த கொஞ்சோட இது வந்து கொஞ்சம் பெரிய மீனாகவே வந்து ஸ்ட்ரக்சராக இருக்குமா, அதை வந்து பிடிச்சி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கு பாருங்க. ஸோ நாட் ஓன்லி ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர், இந்த மாரி இந்த பவுல்ட்ரி ஃபிஷிங் இது எல்லாமே வந்து ஒரு கஷ்டமான ப்ராசஸ் தான். அவங்க வந்து ஒரு டீட்டெயில் சொன்னாங்க, 15 லட்சம் குஞ்சு விட்டால் 1 லட்சம் தான் வந்து அதில் தேடுறதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 15 லட்சம் எங்க 1 லட்சம் எங்க, எவ்வளோ பெரிய ரேஷியோ வித்தியாசம். ஸோ அவங்க அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இவ்வளோதான் வந்து அவங்களால காப்பாற்றி வெளியில் வந்து சேல் பண்ணுறதுக்கு எடுக்க முடியுது. அந்த அளவுக்கு இது வந்து கஷ்டமான ப்ராசஸ். அங்கே பாருங்க எடுக்கிறாங்க, வளைச்சி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து அங்கேருந்து களைச்சே அப்படியே வந்து எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து இந்த வளக்குளரை வந்து கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்தது தான் நமக்கு வந்து மீன் இங்கே வந்து பிடிக்க முடியும். எவ்வளோ புல்லில் நம்ம வந்து ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கோம்ல. மிருகால் கட்லா ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். மீன் குஞ்சு வந்துச்சு, எல்லாத்தையும் வந்து குளத்தில் விட்டோம், மீனை பிடிச்சி பார்த்தோம், பெரிய மீன் இருந்துச்சு. நமக்கும் 2 மீன் வந்து கொடுத்துருக்காங்க, அதுதான் இதில் ஹைலைட். நல்லா பெரிய பெரிய மீன், நல்ல மொரட்டு மீன் வந்து 2 மீன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எப்படின்னா அவங்க வந்து குஞ்சாக விற்கும் போது ஏதாவது மிஞ்சி போச்சு, அது கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா அதுக்கு தனி குளத்தில் போட்டு வைப்பாங்களாம். அதை வந்து அதுக்கப்புறம் பெருசானதுக்கப்புறம் மொத்தமாக அப்படியே வந்து சேல் பண்ணிடுவாங்களாம். ஸோ அப்படி வந்து விட்டு வச்சிருக்கிறதுலே வந்து நல்ல பெருசாக ஒரு கையளவு என் கையோட பெருசாக இருக்குது. அது வந்து நமக்கு ஆஃபர் பண்ணாங்க. ஸோ ஜாலி இன்றைக்கி போய் மீன் வறுத்து வீட்டில் சாப்பிட போகிறேன். ஸோ இவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் வந்து கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது நீங்கள் பண்ண என்ன வச்சிருக்கீங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க அப்படின்னா, மீன் குஞ்சு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணி உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எப்படி என்ன ப்ரொசீஜர் என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்டுக்கலாம். இன்னொரு ப்ராசஸ் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மீன் குஞ்செல்லாம் பெருசாகுது இல்லை, அது பெருசாகிட்டு இங்கே மதுரை சேலம் நாகர்கோவில் இந்த ஏரியாக்கெல்லாம் இவங்க வந்து இங்கே வந்து சேல் பண்ணுவாங்க. அது வந்து நான் பேக் பண்ணும்போது சொல்கிறேன், நீங்கள் வந்து வாங்க, ஒரு பேக்கெட்டுக்கு வந்து 500 கட்டி நாங்கள் வந்து பேக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அந்த ஒரு ப்ராசஸையும் எடுக்கணும் அப்படிங்கிறத ஆசை, ஏன்னா இதுவும் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் அந்த ரிலேட்டட்லாம் சேர்ந்த ஒரு விஷயம். ஸோ நம்ம அதையும் வந்து எடுப்போம். வெயிட்டிங் ஃபார் தட் வீடியோ ஆல்சோ. ஸ்டே டியூன் வித் பிக் ஷார்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், சியர்ஸ், பை.